அதையாவது நேர்மையா வெளிப்படையா சொல்ல சொல்லுங்க. அந்த சமுதாயம் அதாவது பிறந்த சமுதாயத்துக்கும் நேர்மையா இல்ல, ஆதரவு கொடுக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் நேர்மையா இல்ல, இருக்கிற கூட்டணிக்கும் நேர்மையா இல்லாம குழப்பக்கூடாது. அதாவது நான் சொல்றது வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசோ அல்லது இந்தியா ஃபுல்லா வந்து கான்ஸ்டியூஷன்ல சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு என்ற கேட்டகரியினுடைய அடிப்படையில் கான்ஸ்டியூஷன்லேயே பழங்க, அதாவது இந்தியா ஃபுல்லா வந்து பட்டியலின பிரிவினருக்கும் பழங்குடியினருக்கும் 22% மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் உள்ளிடுக்கீடு பட்டியல் பிரிவு மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஆந்திராவில் வந்து ஏபிசிடி என்று நாலா பிரிச்சு கொடுத்தது வந்து அங்கே சுப்ரீம் ஹைகோர்ட் போனாங்க, ஹைகோர்ட்ல தீர்ப்பு வேற மாதிரி இருந்தது, அதுக்கு பிறகு அவங்களும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இப்போ இந்த உள்ளிடஒதுக்கீட்டு விஷயத்தில் நீங்க உள்ளுன்னு போடுறீங்க, அறுதிக்கு இடஒதுக்கீடு ஒரே வார்த்தையை போடுறது, ஏன் உள்ளுன்னு கொண்டு வரீங்க, அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க? அப்ப இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஏன் அறிந்து உள்ளிடஒதுக்கீடு இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? நான் வந்து என்ன கேட்டேன் அந்த மீட்டிங் நடக்கிற போது, அப்ப திருமாவளவன் சார் ரவிக்குமார் இருந்தாங்க, ஐயா நீங்க வந்து 3.5 லட்சம் பணியிடங்கள் பேக்லாக் பின்னடைவு பணியிடங்கள் அந்த மக்களுக்கு இத்தனை வருஷமா கொடுக்கல, அதுவும் குறிப்பா ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதிவில் நீங்க கொடுக்கவே இல்லை, தயவுகூர்ந்து அதையெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த 3 சமுதாய மக்கள் யாருக்கு வந்து வந்து யார் வந்து ரொம்ப பின்னடைவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்ல குறைவா இருந்ததுனா அவங்களுக்கு வந்து ஃபில்அப் பண்றதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலாம், முதல்ல பேக்லாக் ஃபில்அப் பண்ணு சொல்லணும். அன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா அன்னைக்கு வந்து அதை வெகுமெண்டா ஆதரிச்சு போட்டேன், இப்ப வந்து தும்ப விட்டு போட்டு வாழப்பிடிச்ச கதையா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு கேஸ் நடக்கிறது தெரியுமா இல்லையா? 5 வருஷமா நான் ஹைகோர்ட்ல போட்டு அந்த கேஸ் வந்து பண்ணாங்கல்ல, அன்னைக்கும் அரசியல் ரீதியா வந்து லாப நோக்கோட போய் அதை அரிச்சு போட்டு இப்ப வந்து முடிச்சு வந்து மீண்டும் ரீபெட்டிஷன் போட்டு அது எப்படி ஆகும் கேட்டா நான் வந்து உள்ளிடுக்கு எதுக்குல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டா என்ன அர்த்தம், உள்ளிடுக்கு எதிரான கேஸ் அர்த்தம். அதனால அவங்க எல்லாம் வந்து காலையில ஒன்றும் மத்தியானம் நைட்டுன்னு மாத்தி மாத்தி பேசக்கூடாது. இதை போய் வந்து திருமாவளவன் வந்து வடக்கு மாவட்ட கூட ஆதிராவிட நடக்கக்கூடிய பரையர் சமுதாய மக்களத்துல அப்பா உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல அருந்தியருக்கு உள்ளீடு கொடுக்கற ஆதரிக்கிற மீட்டிங் பேச தயாராக்குறாரா பேசுவா? அப்படியா கேட்டா காலையில் எப்படி மத்தியானம் எப்படி நைட் எப்படி? இயக்கத்துக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடியவங்க வந்து நேர்மையா இருக்கணும், ட்ரூ டு த பீப்புள். அது ஒண்ணு வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம், ஒன்னு 10 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம் ஆச்சுங்களா, குழப்பக்கூடாது. நீ எதுக்கு கேஸ் போட்ட? கேஸ் போனாலே வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாலே என்ன அர்த்தம், நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். அல்லது கிரிமி லேயர் தான் போட்டன, உள்ளிடுக்கு வார்த்தையே கிரிமி லேயர் தானே, உள்ளிடு இந்த சமுதாயத்தை பிரிக்கலாம் என்று சொன்னாலே தட் இஸ் எ கால் தட் இஸ் அதனுடைய மீனிங் வந்து கிரிமி லேயர் தான் அர்த்தம். அப்போ வந்து வழக்கு போட்டு போட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு அதுல இருந்து அருந்தீர்களிருந்து கடுமையை எதிர்ப்பு தெரிவிச்சு சொன்னா அதில் பின்வாங்கி ஓடி போட்டு சொல்றதா தப்பு. நீங்க வந்து இன்னைக்கு ஆதிராவிட சமுதாயத்துக்கு சொல்ல போனா வடக்கு மாவட்டத்துள்ள பரையர் சமுதாயம் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கிட்ட போய் அப்பா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அறிந்திருக்க கொடுத்துடலாம்னு சொல்ல சொல்லுங்க, மீட்டிங் போட சொல்லுங்க. நாங்க எங்க ஸ்டாண்ட் தான் சொல்ல வந்திருக்கோம், நாங்க யாருடைய ஸ்டாண்ட் சொல்ல, அவங்க எல்லாம் குழப்ப கூட. அதாவது நேர்மை அரசியல் வந்து அதுவும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அதுவும் வந்து அரசாங்க எம்பவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது இது மாதிரி அரசாங்கத்தினுடைய துறைகள் மூலமாக தான் அவங்க வந்து எளிதாக வந்து சில வேலைகளுக்கு போக முடியும். அந்த வாய்ப்பையும் வந்து கன்னிங்கா வந்து திமுக அரசு போட்டிருக்கிற அந்த உள்ளிடுகிற சட்டத்தால் வாய்ப்புகள் பறி போற போது உனக்கு பதவிதான் பெருசுன்னா பதவியோடு நிறுத்திக்கணும், அதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடாது, உள்ளிடுகிறது பேசக்கூடாது, யூ ஹேவ் நோ ரைட்ஸ், வாயை மூடிட்டு பேச வந்துட்டு போகணும், குழப்பக்கூடாது. அரசியலும் குழப்பி அரசியல் சாக்கடையாக்கிட்டு அதையும் சமுதாயத்தையும் கெடுக்கூடாது.
உனக்கு உள்ளுறதை பற்றி தெளிவில்லை அப்படின்னு சொன்னா தெளிவில்லாம் பேசாம போயிடணும். ஆனா அதே சமயத்தில் இந்த மக்களுக்கு பாதிப்பு உண்டா கூடாது. இளைஞர்கள் எல்லாம் கொந்தடிச்சு போய் கிடக்கிறாங்க வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற பழைய சமுதாய சார்ந்தவர்கள் எல்லாம். ஆமா, பின் உள்ளுக்கு வந்துருச்சு, அது வந்து கோர்ட்ல வந்ததுன்னா அது அப்படித்தான் நடைபெறும். அதனால தான் இப்படி பண்றாங்க. இந்த நேரத்தில் வந்து வந்து வெளியே வந்து வீதிக்கு வந்து போராடுறது போட்டு கோர்ட்டுக்கு ஒன்று கேஸ் கோர்ட்டுக்கு இதுக்கு போனீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றம் போயிட்டு அப்புறம் பிறகு மாறி பேசுனது அடுத்தது லாயல் டு பீப்புள். என்ன ஸ்டாண்ட் பேசுறாங்க, என்ன ஸ்டாண்ட் பேசுறாங்க, என்ன சொல்றாரு வெளியே ஒரு பிரஸ் மீட் வச்சு நடத்த கேளுங்க, கூப்பிட்டு வச்சு சார் இந்த உள்ளிடுக்கீட்டுல உங்களுடைய பார்வை கேளுங்க, நீங்க ஆதரிக்கலீங்களா எதிர்க்கிறீங்களா? புதிய தமிழக தலைவர் நவம்பர் மாசம் 7ஆம் தேதி பேரணி வச்சிருக்கிறார் உள்ளுக்கீட்டுல, கூடாது தனியா கொடுத்துருங்க, 3 சதவீதம் தனியா கொடுத்துருங்க சொல்லி போராடுறாரு. நீங்க அவருடைய பேரணியை கலந்து கொள்வீர்களா இல்லையான கேள்விகள் நாங்க நான் எனக்கு கிடையாது. நான் வந்து முதலில் சொல்லிட்டு இதில் வந்து உள்ளுக்கீட்டில் உடன்பாடு இருக்கக்கூடியவர்கள் தனிநபர்களாகவோ இயக்கமோ கட்சியோ அதே போல மாஞ்சோலை பெருசலையும் மனிதநேயத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டேன். அது வந்து இட் ஃபிட் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதனால நீங்க அடுத்த பிரஸ் மீட் எப்ப பார்த்தாலும் நேரம் கூட போய் கேளுங்க. நீங்க உள்ளிடுக்கிட்ட குறிப்பா வந்து வடக்கு மாவட்டத்தக்கூடிய ஆதரவு அந்த பழைய வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட உங்களுடைய புரிதலாக சொல்ற தயவு மன்னிச்சுக்கோங்க. ஆந்திராவோட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லி சொல்றாரு. பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களா இருக்கு சொல்றீங்களா? இருக்குதுன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 7ஆம் தேதி பேரை நடத்துறார். வந்தா நான் வந்து யாரு வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.